எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 19 வரையிலானவைகள். அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திரு தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று பெயர். அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பிணிகள் மயமாக மாறிவிட்ட இந்த உலகத்தை நம்முடைய அருள் பணிகளால் எல்லோரையும் நலமாக்கி பலமாக்கி இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ வைக்கின்ற ஒரு பணியை நம் யாவரிடமிருந்தும் இயேசு இன்று இந்த இறைவார்த்தை வழியாக எதிர்பார்க்கிறார். இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு உரையாடுகிறோம், அதிகம் அதிகமாக உறவாடுகிறோம். நம்முடைய இறைவேண்டல் நமக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தர வல்லது, அது நம்பிக்கையோடு கூடியிருந்தால். இறைவேண்டலிலே நாம் கடவுளின் அற்புதங்களை அதிசயங்களை கண்டு உணர்கிறோம். இறைவேண்டலில் நம்முடைய குறைகளை கண்டுபிடித்து நிறைவை நோக்கி பயணம் செய்ய முடிகிறது, உண்மையான இறைவேண்டலாக இருந்தால். இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நமது வாழ்விலே முன்னேற்றம் முந்தி கொண்டு வரும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அது முழந்தால் இடுகிறோமோ, நிற்கிறோமோ, படுத்துக்கிட்டு ஜெபம் செய்கிறோமோ, உட்கார்ந்து ஜெபம் செய்கிறோமோ, அது வேற விஷயம், அது ரெண்டாவது நமக்கு. ஆனால் இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது நம்மே ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட, ஒரு திறந்த மனதோடு, திறந்த இதயத்தோடு அது இயேசுவை மனதுக்குள்ளே உள்வாங்கி அவரோடு உரையாட வேண்டும். இது அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல. ஓ பார்த்தா என்ன அழகாக ஜெபம் செய்கிறான், ஜெபம் செய்கிறான், அதெல்லாம் முக்கியம். நமக்கு நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு உணர்வு வர வேண்டும், இறை சக்தி என்ற உணர்வு. அந்த உணர்வோடு நாம் உரையாடுகிறோம். நம்ம சொல்லாமலும் அவருக்கு தெரியும் உண்மையான கடவுள் என்று சொன்னார். ஆனால் நம்மளுக்கு உரிமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அந்த கடவுளோடு உரையாடி உறவாடி நாம் எதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. இரண்டு காரியங்களை இந்த இறைவேண்டல் செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டும். ஒன்று, குறிக்கோளை குறிவைப்பது. இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நமது வாழ்விற்கான குறிக்கோள் அல்லது இலக்கு லட்சியம் என்று சொல்கிறோமே, இது மிகவும் தெளிவாக வேண்டும், தெளிவாகிறது. ஏன்னா அமைதியாக சிந்திக்கின்ற பொழுதுதான் தெளிவாகும். அமைதியிலேத்தான் அதிகம் அதிகமாக ஆண்டவனுக்கு நம்மை பற்றி சொல்ல முடியும். பலருக்கு குறிக்கோள் இருக்கிறது, ஆனால் சில காலங்களிலே அது காணாமல் போய்கிறது. ஆனால் தொடர்ந்து உண்மையாகவே வெளிவேஷம் இல்லாமல் மறைவாக இருக்கக்கூடிய கடவுளோடு உரையாடுகின்ற ஜெபத்தில் இருக்கின்றவர்கள் அந்த எடுத்த குறிக்கோளை குறிவைத்து தாக்குவார்கள். அந்த தாக்குதலிலே வெற்றியும் பெறுவார்கள். இரண்டாவது, பணியை குறிவைக்கலாம். ஆண்டவர் இயேசு ஒரு பணியை குறிவைத்து தான் ஜெபித்த பின்பு 12 சீடர்களை உருவாக்கி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு பணியை அங்கே உறுதி செய்கிறார். குறிக்கோள் தெளிவாக இருக்கின்ற பொழுது நமது பணியில் எந்த தொய்வும் தொந்தரவும் இருக்காது. நாம் செய்ய வேண்டியதை நிறைவாக செய்ய முடியும், செய்வோம். ஒவ்வொரு நாளும் நமது பணியை குறிவைத்து தாக்கலாம், தாக்கி இந்த உலகத்திலே தடமும் பதிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தன் தந்தையோடு கொண்ட அந்த உறவு தான் அவரை தன்னுடைய குறிக்கோளை நிறைவு பெற செய்தது, மேலும் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்ய காரணமாக இருந்தது. அதை தொடர 12 சீடர்களையும் அந்த ஜெபத்தின் வழியாக உருவாக்கி கொள்கிறார். நமது குறிக்கோள் என்ன? நமது குறிக்கோளை நாம் குறிவைக்கிறோமா? அதை நம்முடைய பணி வழியாக செய்ய இறைவேண்டலை கருவியாக நாம் பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் செய்தியை இந்த உலகுக்கு அறிவிக்க நீர் எங்கள் உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய குறிக்கோளை, இலக்கை நாங்கள் தெரிந்து கொள்ள அதை நிறைவு செய்ய எங்களது பணியின் மூலமாக எங்களை உருவாக்கியருளும் ஆண்டவரே. ஆமேன்.
அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதறி நீர் என்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். பல என எழுத்த துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுத்த துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையானவும் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீர் என்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். மாண்புயரியுவருள் அடையாளத்தை தாழ்ந்த
கவலைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
மையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.